ஓடி போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை தியானிப்பது நம்முடைய ஆவிக்குரிய அற்புதமான ஒரு போசனம். ஹலேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் செய்கிறது எல்லாமே வாய்க்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகவே மாறிடும். அப்படி நான் சொல்லலை, அனுபவித்து ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. இரவும் பகலும் வாசிக்கிறவர்கள் அல்ல, இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹலேலூயா. வாசிக்கிற வேணும், தியானிப்பது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஆராதனையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் வசனங்களை தியானிப்பதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணை, ஒரு உதவி, நீங்கள் தியானிப்பதற்கு ஒரு வழியை இந்த போதனைகள் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. வேத புஸ்தகம் சத்திய புஸ்தகம், சேர்ந்து சொல்லுங்கள், சத்திய புஸ்தகம். இந்த சத்திய புஸ்தகம், இந்த சத்தியம் மிகவும் வல்லமையானது, இந்த சத்தியம் மிகவும் வலிமையானது. மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு காரியம் தேவனுடைய சத்தியம். அப்போ இந்த சத்திய வேத புஸ்தகத்தை பிரசங்கங்களாக நாம் கேட்கும் பொழுது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நாம் கேட்கும் பொழுது இது தேவன்தான் சத்தியம், இயேசுதான் சத்தியம், தேவன் தான் சத்திய பரர் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன், தேவகுமாரன், தேவனுக்கு அடுத்த அந்த காரியங்களை சார்ந்து வெளிப்படுத்தப்படுவது தான் சத்தியம். அப்போ பிரசங்க அனுபவம், அவர் கற்றுக்கொண்டது, அதை சார்ந்து வெளிப்படுத்தப்படுவது அது சத்தியம் அல்ல, அது வந்து அனுபவம். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் இருக்கலாம், பல போதனைகளை நம்ம கற்றறிந்து வைத்திருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு சத்தியத்தை நம்ம மாற்றிடக்கூடாது. ஏன் அனுபவமோ நான் கற்றுக்கொண்டதையும் சத்தியத்துக்கு நேராக கொண்டு வந்து சத்தியத்தை மாற்றாமல் சத்தியத்துக்கு நேராக என்னுடைய அனுபவத்தையும் நான் கற்றுக்கொண்டதையும் நான் மாற்றிக்கொள்ள வேணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன். பவுல் சொல்றாரு, தேவன்தான் சத்தியபரர், மற்ற எல்லா மனுஷரானாலும் சரி அவர்கள் சத்தியமே கிடையாது. இப்போ ரோமரின் புஸ்தகம் 3:4 வாசிக்க கேட்போம். ரோமரின் புஸ்தகம் 3:4. அப்படி ஆக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதி இருக்கிறபடி தேவனே சத்திய பரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. தேவனே சத்திய பரர், வாய் திறந்து சொல்லுங்கள், தேவனே சத்திய பரர், எந்த மனுஷனும் பொய்யர், சொல்லுங்களேன், வசனத்தை தானே சொல்றீங்க. அப் மனுஷன் அப்படின்னு சொன்னாலே மனுஷனுடைய அனுபவத்திலிருந்து வருவது சத்தியம் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுவது தான் சத்தியம். அப்போ தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தியம்தான் சத்தியம், ஏனென்றால் தேவன் தான் சத்தியபரராக இருக்கிறார். அப்போ நல்லா நம்ம கவனிக்க வேணும், ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு பல பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்கக்கூடிய பல அனுபவங்கள் நமக்கு வரலாம். அப்போ ஒவ்வொரு பிரசங்கியார் மூலமாக பலவிதமான பிரசங்கங்கள், உபதேசங்கள், போதனைகள் நாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். என்னடா இது, இந்த வசனத்தை வச்சு இவர் இந்த விதத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு, இதே வசனத்தை வச்சு அவர் வேறு விதமாக பிரசங்கம் பண்ணுறாரு, இதே வசனத்தை வச்சு டிவியில் நான் கேட்ட ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் இன்னும் வேறு விதமாக பேசுகிறாரு. வசனம் ஒன்று தான், ஆனால் அதை வியாக்கியானம் பண்ணுறவங்க, அதை விளக்கி காண்பிக்கிறவங்க, அதை சொல்லி கொடுக்குறவங்க பல ரகத்தில், பல விதத்தில், பல நிலையில் அதை சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி குழப்பமாகிறது யார் தெரியுங்களா, பிரசங்கம் பண்ணுறவங்கள. பாவமாக இருக்குங்களை பார்த்தா, கேட்கக்கூடிய விசுவாசிகள் தான் குழப்பமாக வராங்க.
கேட்கக்கூடியவர்கள் தான். அப்போ குழப்பமாகிறதுனால பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் நான் கேள்விப்பட்டது இப்படி இருந்துச்சு இந்த வசனத்தின் மூலமா, ஆனால் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வசனமே ரொம்ப முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லி அநேகர் சர்ச்சுக்கு போகணுமா, பிரசங்கத்தை கேட்டோமா, பைபிளை மூடணுமா, கிறிஸ்தவங்களை ஆயிட்டோமா, சோத்திரம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டிய வேலை தான். இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு மண்டையே குழம்பி போகுது என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, பைபிளை ஏதோ வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல புஸ்தகமாக இதை மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இதை நீங்கள் நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா, எத்தனை பிரசங்கம் வந்தாலும் நீங்கள் அழகாக வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தை நீங்கள் உரிந்து எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய வேத புஸ்தகம் ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எத்தனை ஏற்பாடு இருக்குதுல்ல, ரெண்டு ஏற்பாடு இருக்குது, ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. சரி, ஏற்பாடுன்னா என்னங்க, ஏற்படுத்தினாரா, ஏற்பாடுன்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஏற்பாடுன்னா சத்தமாக சொல்லுங்க, ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை என்று அர்த்தம். அப்போ வேத புஸ்தகத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேணும், இது ஏற்பாட்டின் புஸ்தகம் அப்படின்னா இது உடன்படிக்கையின் புஸ்தகம். நான் கேட்குறேன், பைபிளில் வந்து விஞ்ஞானம் இருக்கா, இருக்கு. பைபிள் வந்து பாருங்க, ஒருத்தர் கப்பல் கட்டுறாரு, சூப்பராக கப்பல் கட்டுறாரு, முதல் முதலாக உலகத்திலேயே கப்பல் கட்டினது யாருன்னா பைபிளில் தான் இருக்குது. எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம், ரொம்ப அற்புதமாக கட்டுறாருல, ஆண்டவரே சொல்லி கொடுக்குறாரு கப்பல் கட்டுறதுக்கு. அப்போ கப்பல் கட்டினவருடைய ஸ்டோரி, பிகினிங் ஸ்டோரி இதில் இருக்கிறதுனால இந்த வேத புஸ்தகம் வந்து ஒரு கணக்கு புஸ்தகமோ அல்லது விஞ்ஞான புஸ்தகமோ அல்லது வேற ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட புஸ்தகமோ இல்லை. வரலாறு இருக்கா, இருக்கு. நன்னறி போதனைகள் இதில் இருக்கா, இருக்கு. கணக்கு இருக்கா, கணக்கு கூட இருக்கு. எல்லாமே இதில் இருக்கு, ஹிஸ்ட்ரியிலிருந்து ஜியாகிரஃபி வரைக்கும் எல்லாமே இதில் இருக்குன்றதுனால இது ஒரு கணக்கு புஸ்தகம் அல்ல. இதில் அன்பின் வார்த்தைகள் அதிகமாக இருக்கு, அதனால இது அன்பின் புஸ்தகமும் அல்ல. ஐயா, இது அன்பின் புஸ்தகம் இல்லையா, வரேன். எந்த ஒரு விஷயத்தையும் கடைசி வரைக்கும் கேட்காம முடிவுக்கு வந்துடாதீங்க. அதனால ஒன் அவர் உங்களை விட போகிறது இல்லையே, ஃபுல்லாக உங்களை வசனத்தால் நினச்சி தானே அனுப்ப போகிறோம். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதில் கணக்கு இருக்குது, விஞ்ஞானம் இருக்குது, அறிவியல் இருக்குது, மருத்துவம் இருக்குது, எல்லாமே இருக்கின்றதுனால இது ஒரு மருத்துவ புஸ்தகமும் அல்ல. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், 100% இது உடன்படிக்கையின் புஸ்தகம். இதை நீங்கள் நல்ல ஆணித்தரமாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேணும். அப்போ உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எந்த கண்ணோட்டத்தோடு நாம் படிக்க வேணும், உடன்படிக்கையின் கண்ணோட்டத்தோடு இந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்தாதான் அது சரியான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, நியூஸ் பேப்பர் எப்படி படிப்பீங்க, முழங்கால் படிக்கிட்டு, தினத்தந்தி பேப்பரை விரிச்சு வச்சுக்கிட்டு, பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசுவீராக அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? நியூஸ் பேப்பரை நியூஸ் பேப்பர் மாதிரி படிப்பீங்க, சும்மா அப்படி தூக்கி போட்டு கால் மேல் கால் போட்டுக்கிட்டு, இல்லை கட்டில் அப்படி படுத்துக்கிட்டு, இல்லை பேப்பர் அப்படி அப்படி போட்டுக்கிட்டு, அதை நாஸ்தி பண்ணிக்கிட்டு, அது மதிக்கிறதே கிடையாது. அது எப்படியோ ஏனத்தானே அப்படிதானே படிக்கிறீங்க, எல்லாரும் அப்படியே பக்தி எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்களா நியூஸ் பேப்பர்? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நியூஸ் பேப்பர் கதை புக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏன், நமக்கு தெரியுது இது இந்த பேப்பரை இப்படி தான் படிக்கணுன்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கு. ஸ்கூல் புஸ்தகத்தை ஏன் படிக்கிறோம், தலைவலி, எக்ஸாம் வேற வருது, படிச்சு ஆகணுமே, வேற வழி இல்லையே, மார்க் எடுத்தாகணுமே, அந்த நோக்கத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? எக்ஸாம் முடிஞ்சோடனே எப்படா இதை தூக்கிட்டு போய் காயலாங்கடலை போட்டு காசாக்கலான்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்தந்த புக்கை எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் என்று நமக்கு நல்லவே புரியுது. வேத புஸ்தகத்தை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், உடன்படிக்கையின் புஸ்தகம் என்ற கண்ணோட்டத்தில் பாருங்க. இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் என்ற கண்ணோட்டத்தில் நீங்க பார்த்தாதான் இந்த வேதமே சரியாக உங்களுக்கு புரியும். இது ஒரு உடன்படிக்கையின் புஸ்தகம் என்பது நீங்கள் ஒரு நாளும் உங்கள் சொந்த வாழ்வில் மறந்துவிடக் கூடாது. ஆமென் சொல்றவங்க. அப்போ உடன்படிக்கை என்றால் என்ன, நிறைய சொல்லியிருக்கேன், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வரேன். உடன்படிக்கை என்று சொல்லுவது
ரெண்டு மனிதர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம். நல்லா நமக்கு புரியணும்னு சொன்னால் திருமணத்தை கூட நம்ம வச்சுக்கலாம். திருமணத்தை என்ன சொல்கிறாங்க? ஜீவகால ஒப்பந்தம். சேர்ந்து சொல்லுங்கள், ஜீவகால, ஜீவகால ஒப்பந்தம். ஆனால் ஜீவகாலமாக அது ஒப்பந்தம் உறுதியாக இருக்கிறது இல்லை. ஆனால் பேர் என்னது? ஜீவகால ஒப்பந்தம். அந்த ரெண்டு பேர், கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைக்கப்படுகிறாங்க, உடன்படிக்கப்படுறாங்க. இன்றைய நாள் முதல் நான் தான் உனக்கு விவாக மனைவி, நான் தான் உனக்கு விவாக புருஷன், கணவன் அப்படின்னு உடன்படிக்கை செய்கிறாங்க. இது யார் யாரோடு செய்து கொள்ளுகிறார்கள்? மனிதன் மனிதனோடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஆனால் இது ஜீவகால ஒப்பந்தம் தான். ஆனால் அதை தூக்கி போட்டு போடுறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க வழக்கத்தில். ஆனால் இந்த உடன்படிக்கை மனிதனோடு மனிதன் ஏற்படுத்தி கொள்ளுகிறதுனால இதில் பிழை இருக்கு. அப்போ பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? பழைய உடன்படிக்கை முழுவதும் தேவன் மனிதனோடு ஏற்படுத்தி கொண்டது. தேவனோடு ஏற்படுத்தி கொண்டதுனால என்ன இதில் பிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எதிர்பார்க்கிறாரு, ஆனால் மனுஷனால் நிறைவேற்ற முடியல. ஒப்பந்தம் வந்து என்னைக்கு வித்ரா ஆகுது, அதாவது ஒப்பந்தம் வந்து என்னைக்கு அது வாபஸ் ஆகுது? இப்போது ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னங்க, எங்கள் வீட்டில் குடியிருக்கீங்களா, 11 மாதம் அக்ரிமெண்ட், நைட்டு 8 மணிக்கெலாம் ஷட்டவுன் பண்ணுற மாதிரி வீட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஒன்று கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. தினமும் காலையில் கரெக்டாக 4:30 வெளியே தண்ணி தெளித்து கோலம் போடணும், கண்டிஷன் நம்பர் 2. இப்படி நிறைய சொல்லிகிட்டே வராங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த அவசர போகிற இந்த கண்டிஷன்லாம் இவங்க என்ன பண்ணுறதில்ல, டெனண்ட்டு ஒபே பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல. அவசரம் என்ன பண்ணுவார்? ஒப்பந்தம் கேன்சல். ஒப்பந்தம் என்னாவது? கேன்சல் ஆகுது. பழைய உடன்படிக்கை அப்படி தான் கேன்சல் ஆச்சு. பழைய உடன்படிக்கை ஏன் அப்படி கேன்சல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரும் என்ன செய்யவில்லையாம், தேவன் கொடுத்த பிரமாணங்களை நிறைவேற்றவே இல்லையாம், நிறைவேற்றிய முடிக்கவே இல்லையாம். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் மனுஷனோடு ஏற்படுத்தி கொண்டதான ஒரு உடன்படிக்கை எப்படி மனிதன் நிறைவேற்றவில்லையோ, தேவன் மனிதனோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையையும் கூட மனிதன் அதில் உண்மையாக உறுதியாக நிலை நிற்கவில்லை. அதனால் தேவன் என்ன பண்ணார், தன்னுடைய சொந்த குமாரனைய மகனை இந்த உலகத்தில் அனுப்பி அந்த உடன்படிக்கையை அதை செயலிழக்க செய்வதற்காக கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது என்ன ஆகிறது? கொலோசியரின் புஸ்தகம் 2:14 வாசிங்க. 2:14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அந்த பழைய உடன்படிக்கை, அதாவது தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த 10 கட்டளைகள் என்ற அந்த கையெழுத்து, அதை செல்லாமல் போகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்று, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிதாவாகிய தேவன் மனிதனோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையில் மனுஷன் நிலை நிற்காததுனால, எபிரேயர்களெல்லாம் கடந்த நாட்களில் நான் காண்பித்தேன், அவர் புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நிலை நிற்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னாச்சுன்னா, அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் நிலைநிற்க மாற்றான் அப்படின்னு சொல்லி தன் குமாரனை என்ன பண்றாரு, உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளும்படிக்கு உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக குமாரனாகிய கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்புறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான சட்ட திட்டங்கள், சரி, எல்லா விதமான கோட்பாடுகளையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிக்கிறாரு. அவருடைய கீழ்ப்படிதலினால நிறைவேற்றி முடிக்கிறாரு. அவருடைய பரிசுத்தத்தினாலே நிறைவேற்றி முடிக்கிறாரு. அவருடைய தியாகத்தினாலே நிறைவேற்றி முடிக்கிறாரு. அவர் தன்னுடைய பட்ட பாடினாலே நிறைவேற்றி முடிக்கிறாரு. அவர் பாடுபட்டார், அவர் நிந்திக்கப்பட்டார், அவர் கீழ்ப்படிந்தார். யார்? தேவகுமாரன், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் பாடுபட்டு, அவர் நிந்திக்கப்பட்டு, அவர் எல்லா விதமான பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வைத்ததான எல்லா விதமான பிரமாணங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆகவேதான் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 5 அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். அப்ப நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணலையா, சட்டத்திட்டங்களை யாருமே நிறைவேற்றல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா என்ன ஆகும்? நியாயப்பிரமாணம் ஒழிந்து போய்விடும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா ஒழிந்து போக முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சம்
பிரகாரமான இந்த உலகத்தில் வந்து நிறைவேற்றி தன் மாம்ச சரீரத்தினாலே பாடுகள் மரணங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து இப்போ என்ன ஆயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதுதான் புதிய ஏற்பாடு. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேணும், மனிதனுடைய முயற்சி அங்கே இல்லை, மனிதனுடைய பிரயாசமே அங்கே இல்லை, மனிதனுடைய எந்த விதமான செயல்களே அங்கே இல்லை. 100% முழுக்க முழுக்க புதிய உடன்படிக்கை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினால் அது ஏற்படுத்தப்பட்டது. அப்போ புதிய உடன்படிக்கை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தால் ஏற்படுத்தப்பட்டதுனால அந்த உடன்படிக்கைக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அது என்ன? நிறைவேற்றி முடித்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தினால அந்த மனிதன் அந்த உடன்படிக்கைக்குள்ளாய் அவன் சேர்க்கப்படுகிறான். அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கீங்க? ரோமரின் புத்தகம் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப இந்த புதிய உடன்படிக்கையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் தான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. அப்ப நான் அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட வேணும், இணைக்கப்பட வேணும்னா நான் எந்த கிரியையும் செய்யாம என்னை நீதிமானாக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் வைக்கிற விசுவாசம் தான் என்ன என்ன பண்ணுது, நீதிமான். நீதிமான் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் ரைச்சஸ் என்று வருகிறது. ரைச்சஸ் என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? அநேகர் நீதினா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்தான் நீதினு நினைக்கிறாங்க. வேதம் நீதிமான் என்று சொல்லப்படுகிறதே, நமக்கு அந்த நீதிமான்ற ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று செஞ்சு நீதிமான மாறுறதல்ல, நான் செய்யறதுக்கு தகுதியே இல்லை, அருகதையே இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு அருகதை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதுதான் நீதி. அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை, தகுதியும் அருகதையுமே இல்லாத நான் அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி கொடுக்கப்படுகிறது இல்லையா, அருகதை கொடுக்கப்படுகிறது இல்லையா, அதன் பெயர் தான் நீதி. ரோமரின் புஸ்தகம் 3:23 வசிங்க. எல்லாரும் பாவம் செய்து, உலகில் உள்ள சகல மனிதரும் பாவம் செய்து, தேவ மகிமை அற்றவர்களாகி, தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாகி, இலவசமாய், நல்ல கவனிங்க, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கக்கூடிய சகல மனு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும், அது யாரா இருந்தாலும் சரி, பாவம் செய்ததினால் எதை இழந்தான் மனிதன்? தேவ மகிமை இழந்துட்டான். இப்போ மறுபடியும் அந்த தேவ மகிமை பெற்றுக்கொள்வதற்கு மனிதனிடத்தில் சொந்த நீதி இல்லை. தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு மனிதன் தகுதியை இழந்தவனாய் காணப்படுகிறான். இப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அவனுக்கு இலவசமான ஒரு நீதியை கொடுக்கிறது. ஏன் இலவசம்? ரொம்ப சீப்பா? ஏன் இலவசம்? ரொம்ப மட்டமா இருக்கா? இலவசனால என்ன அர்த்தம்? சீப்பான பொருள், தள்ளவே முடியல, வியாபாரமே ஆக மாட்டுது. என்ன பண்றாங்க? ஒரு சோப்பு வாங்கினா இன்னொரு சோப்பு இலவசம். ஏன் சோப்பு போவே மாட்டேதுன்னு அர்த்தம். இலவசத்தெல்லாம் போய் ரொம்ப சீக்கிரம் வாங்கிடாதீங்க, ரொம்ப ஏமாந்துறீங்கன்னு அர்த்தம். சோப்பே போல, ஷாம்பே போல, போடியா இலவசம். ஜனங்க பாருங்கள், அதை தான் வாங்குவாங்க. அவ்வளோ பெரிய ப்ரொவிஷன் வாங்கினா கூட அந்த இலவசமாக ஒரு கடலை மிட்டாய் கொடுப்பீங்களே சார். சில பேர் ப்ரொவிஷன் வாங்குவாங்க இல்லையா, ஆயிரக்கணக்காக வாங்குவாங்க. எல்லாம் ப்ரொவிஷனும் வாங்கிட்டு தயங்கி தயங்கி நிற்பாங்க. என்னம்மா? இல்லை சார், ப்ரொவிஷன் வாங்கினா அந்த கடலை மிட்டாய் கொடுப்பீங்களே. ஓ, கடலை மிட்டாயா? மறந்துட்டேன் மேடம். வாங்கினது 10,000 ரூபாய் சரக்கு இருக்கும், அந்த தமா தூண்டு கடலை மிட்டாய்க்காக அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. ஏன் சீப்பு? ரொம்ப மட்டும். கடலை மிட்டாய் ஒரு 2 ரூபாய், ஒரு 3 ரூபாய், ஒரு 4 ரூபாய், அவ்வளோதான். சரக்கு வாங்கினது 10,000 ரூபாவாக இருக்கும். அப்போ இலவசனா சீப்பு.
ஆனா வேதம் சொல்லக்கூடிய இலவசம் என்பது அது மட்டமானதல்ல, அது சீப்பானதா இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அது யாராலும் வாங்கவே முடியாது. ஆகவேதான் அது சீப்பு. இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்து மதிப்புகளையும் கொண்டு அவருடைய ரட்சிப்பை வாங்க முடியாது. ஆகவேதான் அது இலவசம். எந்த மனுஷனோ எந்த ஒரு முயற்சினாலும் அதை வாங்க முடியாது. ஆகவேதான் அது இலவசம் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்ப என்ன நடக்குது இந்த புது உடன்படிக்கையில? என்ன நடக்குது? ஒரு மனுஷன், ஒரு பாவியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சான், இப்ப யாரா மாறிட்டான்? நீதிமானா மாறிட்டான். இப்ப அவர் என்ன செய்யறாரா? பிரியர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நான் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் எனக்கு உண்டான அந்த நீதி நிமித்தமாக இயேசு கிறிஸ்து பலியினாலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் இல்லையா? அப்போ அந்த உடன்படிக்கைக்குள்ளே நான் சேர்க்கப்பட்டதுனால அவர் என்ன செய்கிறாராம்? என்னை அவர் பூர்ணப்படுத்துகிறாரா? அவர் என்னை தகுதிப்படுத்துகிறாரா? அவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறாரா? அவர் என்ன சுத்திகரிக்கிறாராம்? அவரே எனக்குள்ள சகல விதமான நல்ல ஒரு கிரியையும் மாற்றங்களையும் அவர் ஏற்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ புதிய உடன்படிக்கையின் தாற்பரியமே என்ன அப்படின்னு சொன்னா, இங்க நான் என்னுடைய செயல் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை, அவர் செய்து முடித்ததின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் தான் என் வாழ்க்கையில சகல விதமான மேன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. இதை சபை உணர வேணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் ரோமாபுரிக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார், எழுத வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபை என்பது நேற்று முளைச்ச காளான் அல்ல. பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தோற்றுவிக்கப்பட்டது ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபை என்று சொல்லுகிறார்கள். பவுல் ரட்சிக்கப்பட்டது அப்போஸ்தலர் 9 தான். ஆனால் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2 ரோமாபுரியில் இருந்ததான அநேகர் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ரோமபுரிக்கு போயிட்டு அங்கே உங்கள் சபையை ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாரத்தில் சில சரித்திர பின்னணிகளை நான் உங்களுக்கு சொன்ன, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போது பவுல் இந்த ரோமபுரி சபையை பற்றி கேள்விப்படுகிறார். கேள்விப்படும் பொழுது இந்த சபையில் இருக்க அத்தனை பேருக்கும் ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியுது. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு தெரியுது. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நரகம்னா என்ன, பரலோகம்னா எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இந்த சபையாருக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, குட் நியூஸ், சுவிசேஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிபந்தனை இல்லாம தேவன் இவ்வளவு பெரிய மேட்டரை ஒரு மனுஷனுக்காக செஞ்சிருக்கிறாரே, அது யாருக்கு தெரியல? சபைக்கு தெரியல. இன்னைக்கு கூட பாருங்க, ஞானஸ்தானமா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம், பரலோகம் நரகம் சொல்லவே வேணாம், பெரிய விளக்கத்தையே கொடுப்போம். ஆண்டவர் அப்படியே அந்த புழுவை வந்து நெருப்பில் வச்சு அப்படியே நீங்கள் வச்சுட்டே இருங்க, அப்படி துடி 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 அப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நரகத்தில் அப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் துடிச்சு ஏதாச்சும் ஒரு விளக்கம் கொடுப்போம். பாருங்க, நரகத்தை பற்றி பேசுவோம், பரலோகத்தை பற்றி பேசுவோம், மனம் திரும்புதலை பற்றி எல்லாமே பேசுவோம். ஆனால் நம்மளால் பேசவே முடியாத, தெரியவே தெரியாத ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷம், நற்செய்தி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல செய்தி. எத்தனை பேர் சொல்றீங்க உடன்படிக்கை நல்ல செய்தியா இல்லையா? நல்ல செய்தி. ஏன் நல்ல செய்தி? இலவசமாக எனக்கு சகலமும் கிடைக்கப்பட்டிருக்கிறது, இலவசமாய் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவர் மேல விச்ச விசுவாசத்தினால நான் பெரிய பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இது என்னுடைய முயற்சியினால் வந்ததல்ல, சகலமும் அவருடைய தியாகத்தினால் வந்தது. அப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வேத புஸ்தகத்தை படிச்சீங்கன்னு சொன்னா, வேத புஸ்தகத்தை யார் எப்படி பிரசங்கம் பண்ணாலும் நீங்க புதிய உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டு நீங்க படிச்சு பார்க்க வேணும். என்ன படிச்சு பார்க்க வேணும்னா, இந்த புதிய உடன்படிக்கையில எல்லாமே என்னை சார்ந்ததல்ல, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. அவர் என்னை பரிபூர்ணப்படுத்துகிறார். அப்போ புதிய உடன்படிக்கையில் என்னை சார்ந்த ஒரே ஒரு விஷயமே ஒன்று இருக்குமேயானால், எந்த கிரியையும் செய்யாமல் என்னை தகுதியுள்ள மனிதனை மாற்றக்கூடிய அவர் மேல் நான் வைக்கக்கூடிய விசுவாசம் என்னை சார்ந்ததாக இருக்கிறது. மற்றபடி எதுவுமே என்னை சார்ந்ததில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் அந்த விசுவாசமே உங்களை பரிசுத்தமாக்கும், அந்த விசுவாசமே உங்களை சுத்திகரிக்கும்,
அந்த விசுவாசமே உங்களை தகுதிப்படுத்தும், அந்த விசுவாசமே உங்களை உயர்த்தி வைக்கும், அவர் மேல் வைக்கிற விசுவாசமே உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தை வேத புஸ்தகத்தில் எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம், பரிசுத்தம் என்ற வார்த்தை முதல் முதலாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வருது. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார், ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அப்போ பரிசுத்தம் வந்து முதல் முதல்ல வேத புஸ்தகத்தில் எங்கே உபயோகப்படுத்தப்படுது, நாட்களுக்காக உபயோகப்படுத்தப்படுது. நாளை பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது, ஆளை பரிசுத்தப்படுத்தினார் சொல்லலை. சரி, ரெண்டாவது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசேவ மீட் பண்ணுறார் இல்லையா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தில் முச்சடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மோசே என்ன பண்ணுறாரு, அந்த அற்புத காட்சி நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு கிட்ட வர்றார். கிட்ட வந்த உடனே ஒரு சத்தம் வருது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, காலில் இருக்கிறத கழட்டி போடு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏன் அந்த பூமி பரிசுத்த பூமி, எதனால் அந்த பூமி பரிசுத்த பூமி? மோசே முந்தின நாளே வந்து எல்லாம் பெருக்கி சாணி தெளித்து கோலம் போட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்லாம் அடித்து அதை சுத்திகரித்து இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை ஒரு மெருகேற்றி அந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக அப்படியே அதை ஒரு நல்ல ஒரு இடமா மாற்றினதுனால அது பரிசுத்த பூமியா? எதனால் அது பரிசுத்த பூமி? தேவன், தேவன் வந்ததுனால அது பரிசுத்த பூமி. சிம்பிள்ங்க, அந்த இடம் பரிசுத்தமா இருந்ததுனால அது பரிசுத்த பூமி இல்லை, தேவன் அங்க வந்ததுனால அது பரிசுத்த பூமி. அந்த இடம் நாத்தம் பிடிச்ச இடம், அந்த இடம் எல்லாரும் வந்தேன்னா கார்பரேஷன் காரம் வந்து அங்க எல்லாத்தையும் நல்லா அழகா சுத்தம் பண்ணி பெருக்கி பெனாயில பூத்திட்டு இருக்கான். அது ஒரு வனாந்தரமான பகுதி, அங்கே எத்தனையோ ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதோ ஒருவேளை நம்ம திருவள்ளூர் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரே சாணியாக கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், மாடுங்க மேய்ச்சவர் தானே, ஆடு மேய்ச்சவர் தானே மோசே அந்த பகுதியெல்லாம். அந்த இடம் ஒன்றும் பரிசுத்தமான இடம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது, அந்த இடம் பரிசுத்தமான இடம் இல்லை, தேவன் அந்த இடத்துல வந்ததுனால அது பரிசுத்தமான இடம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பரிசுத்தாவி உனக்குள்ளே வரணுமா, பரிசுத்த வல்லமை உனக்குள்ளே செயல்படணுமா, நீ என்ன பண்ணு, முதல்ல உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ, அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், வந்து உனக்குள்ளே கிரியை செய்வார். நல்ல கவனிங்க, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா அவர் எதுக்கு, பதில் வர மாட்டேங்க, உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா அவர் எதுக்குங்க, உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிட்டு நீ உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டதுனால அவர் வந்து வாசம் பண்ணுறாருன்னா அவருக்கு அவர் செயல்பட வேண்டிய வேலையே அங்கே இல்லையே. நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவர் இங்கே வரல, அவர் வந்ததுனால நான் பரிசுத்தமாக மாறுறேன். அவர் வர்றதுனால தான் என் ஜீவியம் பரிசுத்தமாக மாறுதே ஒழிய, நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவர் எனக்குள்ளே தங்கி இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது, அப்போ நான் நன்றாய் புரிந்து கொள்ள வேணும், பரிசுத்தாவினர் வந்து உனக்குள்ள வாசம் பண்ணோன்னா உன்னை தகுதிப்படுத்திக்கோ, இல்லை அவர் வந்ததுனால தான் நான் தகுதியாகவே மாறுறேன். அப்போ புதிய உடன்படிக்கையின் தாற்பயம் என்ன, நீங்க பரிசுத்தமா இருந்ததுனால புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்க வரல, நீங்க புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்ததுனால தான் நீங்க தேவனுடைய பிள்ளையா பரிசுத்த பிள்ளையா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ பழைய உடன்படிக்கை முழுவதும் என்ன, புதிய உடன்படிக்கையின் முழுவதும் என்ன? பழைய உடன்படிக்கை முழுவதும் போதிப்பது நியாயப்பிரமாணத்தை, புதிய உடன்படிக்கை முழுமையும் போதிப்பது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு பாகம் இருக்கு, பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை பத்தி அதிகமா போதிக்குது. ரோமரின் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 72 இடத்துல, ரோமரின் புஸ்தகத்தில் 72 இடத்துல நியாயப்பிரமாணம் 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 பவுல் மறுபடியும் அதையே சொல்வார். இந்த ரோமரின் புஸ்தகத்தில் பவுல் வந்து மன திரும்புதல பத்தியே பேசல, இந்த ரோமரின் புஸ்தகத்தில் பவுல் வந்து நரகம் பரலோகத்தை பத்தியே பேசல, இந்த ரோமரின் புஸ்தகத்தில் வந்து பவுல் வந்து ஞானஸ்தானமோ மற்ற எதை பத்தியும் பேசல. ஏன்னா அந்த சபைக்கு இப்போ அவசியமானது இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். அப்போ அதை தான் அங்கே பிரசங்கம் பண்ணுறார். ஆகவேதான் ரோமரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் எப்படி எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும்
சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். நமக்கு யார், நம்ம வந்து யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண விரும்புவோம்? அறியாதவர்கள், தெரியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள், ஆண்டவருக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா சுவிசேஷனா என்ன நமக்கு இன்னும் புரியல. பவுல் சொல்றாரு, வளர்ந்த ஒரு சபை ரோமபுரி சபை. பவுல் சொன்னதுனால அங்க சபை வரல, பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அங்க சபை வந்துடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ வளர்ந்த ஒரு சபைக்கு பவுல் சொல்றாரு, உங்களுக்கு நான் எதை சொல்ல விரும்புகிறேன், ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் என்று மட்டும் காஸ்பல் நற்செய்தியை சொல்லும்படிக்கு பிரசங்கிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். அப்போ பிரசங்கம் என்றால் என்ன, நற்செய்தி என்றால் என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் சகித்த ஒரு தேவன் இருக்கிறார். சோதிக்கப்படுகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் உதவி செய்ய ஒருவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை காண்பித்துக் கொடுப்பதுதான் நற்செய்தி, அவரை காண்பித்துக் கொடுப்பதுதான் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் சுவிசேஷம். எத்தனை பேருக்கு புரியுது? 15 எப்படி சொல்றாரு பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 16:26, ரோமர் 16:26, சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். சுவிசேஷம் என்னங்க? எங்க வசனத்தை பார்த்து சொல்லுங்க. இயேசுவை பற்றிய பிரசங்கம் தான் சுவிசேஷம். நான் பான் பிராக் போடுறியாமே, வீட்டில் சொன்னாங்க சீக்கிரம் கேன்சர் வந்துடும், நல்லா இருக்கிறது பிடிக்கலையா சொல்லலாம். ஏன்னா அந்த ஆள் அப்படியே போட்டுகிட்டே இருந்தாருன்னா சீக்கிரம் சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். அந்த ஆள் சொல்லி தான் ஆகணும், தப்பு இல்லை, ஆனால் அது சுவிசேஷம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? என்னப்பா ரொம்ப சரக்கடிக்கிறியாமே, அப்படியே உள் வாங்கின்னு போகிறேன், நான் போய் சேர்ந்துற ரெடி ஆகிட்டியா? சொல்லிக்கணும், தப்பு கிடையாது, ஆனால் அது சுவிசேஷம் அல்ல. பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம், அது சுவிசேஷம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு முழு பிரகாசமாய் காண்பிப்பது மட்டுமே சுவிசேஷம். நான் இல்லை, எங்க சபை இல்லை, ஒண்ணுமே இல்லை, 100% உன்னை நேசிக்கிற, உன்னை மதிக்கிற, உன்னை புரிந்து வைத்திருக்கிற ஒரு மனுஷகுமாரன் இருக்கிறார். உன்னை போலவே சோதிக்கப்பட்ட ஒரு மனுஷகுமாரன் இருக்கிறார். நீ ஒன்னு செய்ய வேணா, அவர் மேல மட்டும் விசுவாசம் வை, அதுதான் சுவிசேஷம். என்னப்பா கையில தாயத்தெல்லாம் கட்டியிருக்கிற, கழுத்துல ஒரே குளிச்செல்லாம் கட்டியிருக்கிற, அதான் சாத்தான் உன் வீட்டில் கிரியே செய்யறான், அதான் பேய் வந்து ஆடுது. முதல்ல அதை கழட்டி போடு, கழட்டி போட்டாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். தப்பு கிடையாது சொல்லலாம், ஆனால் அது சுவிசேஷம் இல்லை. வந்து சொல்லுவாங்க நம்ம கிட்ட, ராத்திரியான தூக்கமே வரலங்க, ஒரே ஜல் ஜல் சவுண்டெல்லாம் கேட்குதுங்க. நீங்கள் உடனே வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு, வீட்டில் ஒரே விக்கிரக ஃபோட்டோவாக இருக்குமா, அதெல்லாம் பேய்மா, இந்த பேய் இருந்தால் அந்த பேய் வரும், இந்த பேயெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா நாயிடும், சரியாயிடும். தப்பு இல்லை சொல்லலாம், பக்குவமாக நீங்கள் எப்படி அவங்களோட பழகுறீங்களோ அதை வச்சு சொல்லலாம், தப்பு இல்லை, ஆனால் அது சுவிசேஷம் இல்லை. எத்தனை பேரால் புரிகிறது? 100% உன்னை நிபந்தனையே இல்லாமல் நேசிக்கக்கூடிய ஒரு நேச ரட்சகர் இருக்கிறார், ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை மாத்திரம் நீ விசுவாசித்து விடு, உனக்கு இந்த பூ உலகத்திலையும் பரலோகத்திலையும் பரிபூர்ணமான வாழ்க்கை கொடுப்பதற்கு ஒருவர் ஆவலை காத்து கொண்டிருக்கிறார் என்று நம்மையும் சபையையும் வேற எதையும் பிரசித்திப்படுத்தாமல் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே வெளிப்படுத்துவது துப்புரவான பரிசுத்தமான தூய்மையான நற்செய்தி. நான் சொல்றேன் பாருங்க, வேத புஸ்தகமே சுவிசேஷ புஸ்தகம் தான் ஒரு விதத்தில். என்னையா உடன்படிக்கை புஸ்தகம் நீங்க, இப்போ நான் சுவிசேஷ புஸ்தகம்ன்றீங்க, புரிஞ்சுக்குங்க. உடன்படிக்கையை பற்றி, உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை பற்றி, உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய, உடன்படிக்கையின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிப்பது தான் நற்செய்தி.
அப்படி பார்க்க போன வேத புஸ்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத புஸ்தகம் ஒரு தொட்டில். அந்த தொட்டிலுக்குள்ள என்ன இருக்கு? இங்க தொட்டிலுக்குள்ள என்னங்க இருக்கும்? அதுதான் இயேசு கிறிஸ்து. வேத புஸ்தகம் ஒரு தொட்டில். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடியவர் உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன பண்றோம்னா, வேத புஸ்தகத்தை பார்க்குறோம், இயேசுவை பார்க்க மாட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது? குழந்தை பிறந்துச்சுன்னு அப்படி செய்தி நமக்கு வருது, சொந்தக்காரங்க பந்தக்காரங்கெல்லாம் போயிட்டு இந்த தொட்டி பாரு, ஐ கலர் கலராக இருக்குதுப்பா அந்த தொட்டி, ஐயோ சூப்பராக இருக்குதுப்பா அந்த தொட்டி, எங்கெங்க வாங்கினீங்க இதே, ரொம்ப ஜோராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, பாரு தட்டி விட்ட பாரு தானாக ஓடுது பாரு, அழகாக இருக்குப்பா தொட்டி. இதையா பேசுவீங்க? ஜிஜு குட்டிமா குழந்தைய தான் பார்ப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? வேத புஸ்தகத்தை திறந்தீங்கன்னா இயேசுவை நீங்க பார்த்தாதான் அதுதான் சரியான ஒரு கண்ணோட்டம். வேத புஸ்தகத்தை திறந்தா இயேசு தான் இருக்கிறாரு, அவரை பார்ப்பதற்கு தான் சுவிசேஷம். அல்லேலூயா! அவரை பார்ப்பதற்காகத்தான் வேத புஸ்தகமே நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! அப்ப வேத புஸ்தகத்தை அப்படி நீங்க பாருங்க. அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அது நம்மை ஸ்திரப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் நம்மை ஸ்திரப்படுத்தும். சட்டதிட்டங்கள் நியாயப்பிரமாணங்களுக்கு அடுத்த பிரசங்கங்கள் நம்மை கட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். அப்போ நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டமான பிரசங்கங்களை நீங்க பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண என்ன நடக்குதான்? 1 கொரிந்தியர் 15:54 வாசிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். பாவத்தின் பெலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாண சட்டதிட்டங்களை நீங்க போதிச்சுட்டே இருந்தீங்கன்னா பாவத்தின் எண்ணங்கள் தூண்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஐயோ இவ்வளவு பிரமாணம் இருக்கு, இவ்வளவு சட்டத்திட்டம் இருக்கு, என்னால நிறைவேற்ற முடியலையே, என்னால நிறைவேற்ற முடியல என்ற குற்ற உணர்வு வளர ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? இவ்வளவு பெரிய சட்டத்திட்டம், 10 கட்டளைகள், 613 பெரிய லிஸ்ட் இருக்கு. இதை மக்களுக்குள்ள நீங்க பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண போதிக்க போதிக்க மக்களுக்குள்ள என்ன வருது? ஐயோ என்னால முடியலையே, ஐயோ என்னால. ஆனா வெளியே காட்ட மாட்டாங்க, ஓ வெளியே நான் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறேன், அல்லேலூயா. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா, ஐயோ என்னால நிறைவேற்ற முடியலையே, 10 நிறைவேற்றிட்டேன், 11 நிறைவேற்ற முடியலையே, 9 நிறைவேற்றிட்டேன், 10வது. இது குற்ற உணர்வை தான் ஏற்படுத்தும். ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி நீங்க போதிக்க 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 என்ன ஆகும்? நான் மனுஷனுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன பலப்படுத்த ஒருத்தர் இருக்கிறாரு. நான் குற்ற உணர்வுல தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. சுவிசேஷத்தின் நற்செய்தி மனுஷனுக்குள்ள பலத்தை உண்டு பண்ணும், ஆற்றலை உண்டு பண்ணும். ஆரோக்கியமான நற்செய்தி அது பரம்ப செய்யும். அல்லேலூயா! அப்போ நற்செய்தியின் தாற்பரியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார், அவர் எல்லாம் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். உங்கள் சுக வாழ்வுக்காக, ஆரோக்கிய வாழ்வுக்காக, பரிசுத்த வாழ்வுக்காக, நிகழ்கால வாழ்வுக்காக, எதிர்கால வாழ்வுக்காக எல்லாம் பிளான் பண்ணி செய்திருக்கிறார். விசுவாசியுங்கள், முற்றிலும் விசுவாசியுங்கள். வேறு எதன் மேலும் கவனத்தை செலுத்தாமல் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய நமக்கு முன்னோடினவராக இயேசு கிறிஸ்து மேல் கண்களை பதிய வைத்து விசுவாசியுங்கள். அந்த விசுவாசமே நீதிமானாக்கும், அந்த விசுவாசமே பரிசுத்தமாக்கும், அந்த விசுவாசமே உயர்த்தி வைக்கும், அந்த விசுவாசமே ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா! சுவிசேஷ பிரசங்கம், நியாயப்பிரமாண பிரசங்கம் அடிமைத்தனத்துக்குள் ஆக்கிவிடும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நற்செய்தி நான் பேச போறேன், நற்செய்தி நான் பேச போறேன். என்ன நற்செய்தி? குடும்பத்தில் இருந்தாலும் நிறைய பேர் தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுங்களா? அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் இருக்கார், மனைவி இருக்கார், தனிமையில் மனிதன் தவித்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும். அந்த மனிதனுக்கு சொல்ல வேணும், உன் உணர்ச்சியை மதிக்கிற ஒரு கதாநாயகன் இருக்கிறார், உன் உபத்திரவத்தில் உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நீ உபத்திரவப்படுகிறாயே இந்த உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, அதுவே நற்செய்தியா இருக்கிறது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுங்களாம், என்னாச்சு? திருமணம் முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி, முக்கியமான ஒரு ராத்திரி, ரெண்டு பேரும் பேசுறாங்க. அந்த மனைவி வந்து புருஷனை பார்த்து கேட்கிறான்,
உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும். புருஷன் சொல்கிறார், எனக்கு ஒன்று வேணாமா, நான் காலையில் ஆனால் ரெண்டு தோசை, ரொம்ப தீஞ்சா மாதிரியும் இல்லை, நல்ல பக்குவமும் முருவலாம், ரொம்ப மாவு மாதிரி வேகமும் இல்லை, பக்குவமாக அது வெந்திருக்கணும், கொஞ்சம் நல்லா முருவலாக இருக்கணும், ஒரு ஆப் ஆயில், ஒரு முட்டை, அதுவும் ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, ரொம்ப தீஞ்சி கறியும் போயிடக்கூடாது, நல்ல பக்குவமாக முருவலாக ஒரு ரெண்டு தோசை, ஒரு ஆம்லெட், இது எனக்கு போதும். அந்த பொண்ணு பெருமூச்சு விட்டு தான், அப்பா இப்படிப்பட்ட புருஷனுக்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன், எங்க அதை இதெல்லாம் செய்ய சொல்வாரும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் காலையில் அத்தான் எழும்புவதற்கு முன்பதாகவே பொண்ணு சென்று என்ன பண்ணிடுச்சு, நல்லா அழகாக ரெண்டு தோசை ஆம்லெட் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சு அத்தான் வர்றார், தோசையை பார்க்குறாரு, அம்மா வேகலையம்மா, அப்படியே கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கு பாரு மாவு. அப்போவே மூட் அப்செட் ஆகிடுச்சு பொண்ணு, இதை நம்ம ஆப் ஆயில் இப்படி தீச்சு வச்சுருக்கேன், பாட்டம்லாம் ரொம்ப தீஞ்சி கருகி போய் கிடக்குது, சரி பரவாயில்ல சாப்பிட்றாரு. பொண்ணுக்கு எப்படி இருக்கும், திருப்தி இல்லை, நாளைக்கு என்ன பண்ணலாம், சூப்பராக செஞ்சுருவோம், அவர் வந்து என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், என்ன பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் ஏக்கமெல்லாம் ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட், ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட், ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட், அதுதான் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. மறுநாள் பொண்ணுக்கு தூக்கமே இல்லை, எத்தனை நிமிஷத்தில் வச்சா கரெக்டாக முருவலாக வரும். இதெல்லாம் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, நாத்தனாருக்கு கேட்டு, எல்லாருக்கிட்டையும் கேட்டு மெஷர் பண்ணி பொண்ணு வச்சுக்கிட்டு முன்னாடியே ட்ரையல்லாம் போட்டு வச்சுக்குது, இத்தனை நிமிஷத்தில் எடுத்தால் கரெக்டாக பக்குவமாக தோசை வந்துடும் அப்படின்னு ட்ரையல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் அத்தான் எழும்புறதுக்கு முன்னாடியே தோசை சுட்டு வச்சிடணும்னு, மறுநாள் அதே மாதிரி ரெண்டு தோசை போட்டு வச்சாச்சு. அத்தான் வரார், ஓ செஞ்சியாம்மா பரவாயில்ல சீக்கிரம் செஞ்சிட்ருக்கேன், என்னம்மா தோசை முருவலை தானே கேட்டேன், ரொம்ப முறுக்கிட்டியம்மா, தீஞ்ச ஸ்மெல் வருதேம்மா தோசையில், இது என்ன மாபாயில், முட்டை நல்லா இல்லை போல் இருக்கு, பழைய முட்டையை கொடுத்துட்ருக்காம்மா எவனும், சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். பொண்ணுக்கு தலைவலி, இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல, பல மாசமா நடக்குது. அல்லேலூயா, சில வருஷமா நடக்குது. இந்த பொண்ணுக்கு தெரியாதனமா இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டோமே, கல்யாணத்தில் இப்படி ஒரு மேட்டர் இருக்கு, அதாவது ரெண்டு தோசை ஆம்லேட் ஒரு மேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கல்யாணமே இப்படின்னு துக்கத்தில் இருக்கு அந்த பொண்ணு. புருஷன் என்ன பண்ண முடியல, திருப்திப்படுத்தவே முடியல, தோசை அந்த பக்கம் போடுது இந்த பக்கம் போடுது, என்னென்னமோ மேட்டர்லாம் பண்ணி பார்க்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் புருஷ என்ன பண்ணுறாரு, இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை இதில் சரி சொல்லிக்கிட்டே போகிறார். இது கதை தான், கதை தான், நடந்ததில்ல கதை. திடீர்னு ஒரு நாள் செய்தி வருது, வேலைக்கு போனவன் புருஷன் வியாதி வந்தோ லாரியில் அடிபட்டோ செத்து போயிட்டார். ஒரு பக்கம் பெருமூச்சு தான், இருந்தாலும் புருஷன் போயிட்டான் எப்படி இருக்கும் மனசு, வேதனையில் தவிக்குது. சின்ன வயசு, அந்த பொண்ணை தனியாக விற்கிறதுக்கும் குடும்பத்தில் விருப்பம் இல்லை, எப்படியாச்சும் அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கும் பொழுது இந்த பொண்ணை ஒருத்தர் லவ் பண்ணுறார். ரொம்ப நல்ல பொண்ணார் மாதிரி தெரியல, இருந்தாலும் என்னமோ அந்த பொண்ணுக்கு இவர் பிடிச்சதோ இல்லையோ தெரியல, அவருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிடுச்சு. வராரு, அன்பை வெளிப்படுத்துறாரு, பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு, பிடிச்சிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. கதை தான், தப்பு எடுத்துக்காதீங்க. அதே போல இப்போ கல்யாணமான புருஷனோட அன்று ராத்திரி அதே மாதிரி கேட்குறா, எங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், நீங்கள் எதை விருப்பப்படுவீங்க. இவர் ரெண்டாவது புருஷன், ஓகேவா, ரெண்டாவது புருஷன் சொல்கிறாரு, அம்மா ஒன்றும் இல்லைம்மா எனக்கு அப்படிலாம் ஒன்று வேணாம், எனக்கு ரெண்டு தோசை முருவலாகவும் இல்லை பச்சையாக மாவாகவும் இல்லை,
ஒரு ஆம்லேட், இது மட்டும் எனக்கு போதும், வேற ஒண்ணுமே எனக்கு. அப்பவே அப்செட் ஆகி மயக்கம் போட்டு பொண்ணு விழுந்துருச்சு, தூங்கிட்டாங்க. காலையில பொண்ணு எழும்புது, சரி என்ன பண்றது, புருஷ நாய்க்கு தொலைஞ்சிட்டாரு, கல்யாணம் பண்ணி இவர் தலையில கட்டிட்டாங்களே, செஞ்சுதான் கொடுப்போம், இவர் என்னதான் சொல்றாரு, ஃபீட்பேக் என்னதான் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி பொண்ணு எழும்புனா பக்கத்துல புருஷனை காணும். எங்க போனாரு, ஏன் முதல் புருஷன் அது சீக்கிரத்தில் எழும்பாத, கொரட்டை விட்டு தூங்கிட்டு என்னதான் அது பழி சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னதான குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாரு, என்னதான் பண்ணுறாருன்னு பார்த்தா, இவர் முன்னாடியே போய் குளிச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரத்தையெல்லாம் தொலைக்கிட்டு இந்த பொண்ணுடைய துணியெல்லாம் தோச்சி காய போட்டுட்டு இந்த பொண்ணு விரும்புகிற மாதிரி ரெண்டு தோசை முறுவலாகவும் இல்லை மாவாகவும் இல்லை, அருமையான ஆம்லெட்டை இதுக்காக செஞ்சு டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அதை பார்த்து சந்தோஷமா, அம்மா உனக்காக நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டம்மா அப்படின்றாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டு காலில் விழுந்து சொல்லிச்சான், கிருபையே உங்க கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இது கதை தான், ஆனால் கதை இல்லை சத்தியம். ரோமரின் புஸ்தகம் 7 அதிகாரம், ரோமரின் புஸ்தகம் 7 அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவன் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது வசனம், கதையோடு பொருந்துதா? நியாயப்பிரமாண புருஷன் நம்மளை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க என்னதான் பண்ணாலும் நியாயப்பிரமாணம் திருப்தியே அடையாது. ஆனா நியாயப்பிரமாண புருஷன் மரித்து கிறிஸ்து என்னும் வேறொரு புருஷனுக்கு நம்ம அத்தனை பேரும் மனவாட்டியாகி மாறிட்டோம். நம்ம கிறிஸ்து என்ற புருஷனுக்கு மனவாட்டி ஆறுனதுனால இப்ப நான் இல்ல, என் புருஷனை எனக்காக எல்லாமே செய்து முடிக்கிறவரா இருக்கிறாரு. என் புருஷனே எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால நான் இல்லை, என் பேலன் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் என் புருஷனுடைய கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க, இதுதான் குட் நியூஸ், சுவிசேஷம், நற்செய்தி. பவுல் சொல்றாரு, இதை தான் நான் சபைகள் தோறும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷம். கலாத்தியரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 வசனம் நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுல் வந்து ஒரு அருமையான ஒரு கலாத்திய சபைக்கு அவர் இப்படியே பிரசங்கம் பண்றாரு. இந்த கலாத்திய சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய தியாகம், அவருடைய தயாளம், அவருடைய செய்து முடித்ததை பெரிதுபடுத்தாம சட்டதிட்டங்களுக்குள்ளாக கேட்கப்படக்கூடிய ஒரு சுவிசேஷம், அது வேறொரு சுவிசேஷமே இல்லை, அதுக்கு இசைந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்ப பவுல் கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களை அடைச்சது உங்க நீதினால அல்ல, இயேசு கிறிஸ்து உங்களை அடைச்சது அவருடைய கிருபையினால, அவருடைய தராதரத்தினால், அவருடைய தகுதியினால் அடைச்சாரு. அப்படி அடைச்சவரை நீங்க விட்டுட்டு என்ன பண்ணிட்டீங்க,
இது என்ன சுவிசேஷம்? அப்போ நான் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லையா? அப்போ அவரே பண்ணுறாரு, அவரே வீட்டை பெருக்கிறாரு, அவரே துணி துவச்சு போடுறாரு, அவரே வந்து எல்லாத்தையும் காய போடுறாரு, அவரே தோசை சுட்டு வைக்கிறாருன்னா நான் ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லையா? ஒன்றே ஒன்று, 24 hours அவரை லவ் பண்ணுங்க. இதுதான் அவர் பெருக்கிறாரு, அவர் காய போடுறாரு, அவர் தோசை சுட்டு கொடுக்குறாரு. என் வேலை என்ன? 100% வாழ்க்கை முழுமையும் அவரை நேசிப்பது, வாழ்க்கை முழுவதும் அவரை நம்பி விசுவாசித்து அவரை பின்தொடர்வது, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கம் பண்ணாலும் கலாத்திய சபையில் இருக்கக்கூடியவங்க அப்படிலாம் இல்லை, சில முயற்சிகளும் வேணும், சில விதத்தில் நம்ம செயல்பட்டாதானே தேவனை நம்ம மேலே பிரியமாக இருப்பார், கொஞ்சம் விருத்த சேதனமும் பண்ணிக்கணும், சில சட்டத்திட்டங்களும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால பவுல் வேதனைப்படுறாரு. வேறொரு விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அடுத்த வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. வாய் திறந்து சொல்லுங்கள், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சத்தம் 10 மறுபடியும் சொல்லுங்களேன். ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாமே செய்து முடித்ததினால் நமக்கு உண்டாக்கப்பட்ட சாட்சியங்கள் தான் சுவிசேஷம். இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். இதை விட்டு வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவ கொண்டு வராம, நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவ கொண்டு வராம நம்முடைய முயற்சிகளை கொண்டு வருவது. அங்க கிறிஸ்துவே இல்லை, அங்க இயேசுவே இல்லை, அங்க அமாவாசை ஜபம் தான் இருக்குது. அம்மா ஜபாச ஜபம், கட்டுகள் உடைக்கப்படும், பிசாசுகள் அலறடித்து ஓடும், அம்மாவாசை ஜபம், ஆடி அட்டாக் ஜபம். இயேசுதாங்க, இயேசுதான் சுகமாக்கு. இயேசுவை பற்றி வாயில் சொன்னாலே போதும் பேய்கள் ஓடிக்கிட்டே போகும், அம்மாவாசை தேவையில்லை. இயேசுவினுடைய நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இயேசுவை பற்றி ஒவ்வொரு சபையிலும் பிரசங்கிக்கப்பட எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாததை இயேசுவை பற்றி பேசுகிற பிரசங்கம் அந்த மனிதனுடைய வாழ்விலே கடந்து சென்று அது நிறைவேற்றி முடித்துவிடும். பவுல் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலங்கப்படுத்தி எதை புரட்டுறாங்களா? இயேசு கிறிஸ்து, இவர் தான் தொட்டில் இருக்கிற குழந்தை, இவரை பெருசா காட்டாம தொட்டில காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்த வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கமாகிய சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கி, வேற விதமா ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். யாரா இருந்தாலும் சரி, தூதனே ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்து இல்லாம எது ஒரு மனிதனுக்குள் திணிக்கப்பட்டாலும், எத்தனை பேர் சொல்றீங்க, அது வேற ஒரு மேட்ரு. வேறொரு மேட்ருக்காக நான் வரல, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் தான் எனக்கு முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் தான் எனக்கு மேன்மையானது. இயேசு கிறிஸ்துவை தியானிக்க தியானிக்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல சொல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச பேச ஆச்சரியப்படுவீங்க, அற்புதமாக இருக்கும். உங்கள் வாழ்வில் கடினமான அனுபவங்கள் லகுவான அனுபவமாய் மாறும். ஏன்னா உங்களுக்காக ஒருவர் எல்லாமே செய்து முடித்து வைத்திருக்கிறார். அப்போ இதுதான சுவிசேஷம், இதுதான உடன்படிக்க, இதுதான சத்தியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியபரரின் உடன்படிக்கையின் புஸ்தகம். இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பைபிள் படித்து பாருங்களேன், தேனிலும் இனிமையாக இருக்கும், தெவிட்டாத மதுரமாக இருக்கும், மூடி வைக்க மனசே வராது. ஏன்? நீங்கள் உடன்படிக்கின்ற கண்ணாடியை போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா வேத புஸ்தகம் அவ்வளவு அமுதாக இருக்கும். நான்லாம் முந்தைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் வசனம் படித்தாலே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், படிக்கும்போது இருக்கும், ஆனால் வெளியே வந்தால் ஒன்றும் செய்கிறது கிடையாது. நான் என்ன பண்ணலாம், நான் இதை விடலாம், நான் அதை செய்யலாம், எல்லாம் படிக்கும்போது இருக்கும், ஐயோ இதை என்ன தான் சொல்லுது, என்ன தான் குற்றப்படுத்துது, நான் இதை தான் விடணும் போல, நான் இதை தான் செய்யணும் போல, நான் இதை தான் பண்ணணும் போல. படிக்கிற வரைக்கும் தான், இந்த இடத்துலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஏன்னா நல்லா கவனிங்க, இதை செய்யணும் செய்யணும் தான் உள்ளத்தில் இருக்கே தவிர
நான் யாருக்காக இதை விடணும், யாருக்காக இதை செய்யணுன்றதே அறிவே இல்லை உள்ளத்தில். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல கவனிங்க, உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு குற்றம் செஞ்சிட்டாங்க, ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா நல்ல பலார் 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 எப்படி அடிக்கணுமோ நீங்கள் அடிச்சிருங்களேன். அடிச்சிட்டிங்கன்னா அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாங்களே, அவங்க ஒரு குற்றம் பண்ணாங்களே, அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது. நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட்டு தான் உங்களுக்கு பெருசாக தெரியும், உங்கள் மேலே கோபம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சிலருக்கு தான் புரியுது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள், குற்றம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, பலார் 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 பெரம்பு எடுக்கிறீங்களோ, செருப்பு எடுக்கிறீங்களோ, தொடப்பட்டு எடுக்கிறீங்களோ, பிச்சு பிச்சுன்னு பிச்சிடுறீங்க. அப்படி பிச்சுட்டிங்கன்னா நல்லா செய்யுங்க. அவன் பண்ணது தப்பு தான், ஒரு குற்றம் பண்ணியிருக்கிறான், ஆனால் அவன் பண்ணது குற்றம்னு அவனுக்கு உணரவே மாட்டான். எது தெரியுமா அவனுக்கு பெருசாக தெரியும்? பனிஷ்மெண்ட் தான் பெருசாக தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் கொடுக்குற தண்டனை தான் தெரியும், உங்களை பகையாளியாக பார்ப்பான். ஆனால் நீங்கள் மனசில் திறமை வச்சுப்பீங்க, ஐயோ அவன் தப்பு பண்ணி அவன் இடறி போயிடக்கூடாது, அவன் சீர்படணும், அவன் ஸ்திரப்படணும், அதுக்காக தான் தண்டிச்ச நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் வந்து உங்களை விரோதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆ, இவர் மட்டும் ரொம்ப யோகியம், என்னை மட்டும் அடிக்கிறாரு, அம்மா உங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லிவே ரொம்ப பண்ணிக்கிறாரு அவர், அவர் பண்ணாத நான் பண்ணிட்டேன். அவனுக்கு தெரியவே தெரியாது மேட்ரு, அவன் வந்து நம்மளை பகையாளியாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போது அவன் பண்ண குற்றத்தை அவனுக்கு நம்ம உணர்த்தி காட்டணும். இல்லை லூயா ஷைன் என்ன பண்ணால், திடீர்னு சளி எச்சலாம் வீட்டிலே துப்பிட்டான் நடுவுலையே, அப்படி திடீர்னு பையன் டக்குன்னு வீட்டம்மா அப்படியே ஏய்னாங்க, ஏலாம் நிறுத்து. அவனை கூப்பிட்டு நீயே தொடினா, நீயே கிளீன் பண்ணு, நீ தானே துப்புன, உன்னை அடிக்க போகிறதே நீயே சுத்தம் பண்ணி நீயே கிளீன் பண்ணு. அவரே வந்தார், பேப்பர் எடுத்தார், அப்புறம் துணி எடுத்துகிட்டு வந்தார். அடுத்த முறை செய்ய தோணுமா? இதுதான் சத்தியம். எத்தனை பேருக்கு புரியுது? புதிய உடன்படிக்கின் சத்தியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண அவர் ஒன்றா அடித்து உங்களை நரகத்தில் போட்டுற மாட்டார், உங்களை நிற்க வச்சு நீங்கள் பண்ணது மிஸ்டேக்குன்னு உங்களை உணர வச்சு உங்களை சீர்படுத்தி உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமாக்கி பரலோகத்தில் கொண்டு போய் உங்களை சேர்த்துருவார். இதுதான் உடன்படிக்கின் சத்தியம். அல்லேலூயா. அப்ப நான் இதை நீ ஒன்னத்தையும் செய்ய வேண்டியதில்லை, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உணரும்படி ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களை அடிச்சிட மாட்டாரு, நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லி உங்களை உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க மனம் திரும்புவதற்கு நல்ல கவனிங்க, நான் அதை விட்டலாமா இதை இன்னைக்கு விட்டுருவீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாரு விட்டுடலாம், பொண்டாட்டி சொல்கிறாள் விட்டுடலாம், அவங்க சொல்கிறாள் விட்டுடலாம், விட்டதெல்லாம் நாளைக்கு போய் பிடிச்சிப்பீங்க அப்படியே லபக்கு. கிறிஸ்துவின் அன்பு, என் காதலின் மேல் இருக்கக்கூடிய அன்பு பெருகிடுச்சுன்னா விடணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நான் விட்டுருவேன். ஏன்னா அவருடைய கற்பனையை நான் கை கொள்ள வேண்டுமே, ஆனால் அவர் மேல் என்னுடைய அன்பு அதிகமாக வேணும். ஒருவன் என் மேல் அன்பாக இருக்கிறான் என்று சொல்வானே ஆனால் அவன் என் கற்பனைகளையும் கை கொள்ளுவான். எவ்வளோ அருமையான சுவிசேஷம், எவ்வளோ அற்புதமான சுவிசேஷம். பவுல் சொல்கிறாரு, ரோமபுரி சபைக்கு ஞானஸ்தானம் தெரியுது, ரோமபுரி சபைக்கு ஒழுக்க முறைமைகள் தெரியுது, பரலோகம் நரகம் தெரியுது, தெரியாத ஒன்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு உடனே எல்லாரும் பைய தூக்குறோம், போகலாம் அந்த கிராமத்துக்கு, போகலாம் அந்த ஊருக்கு. இல்லைன்னா எனக்கு என்னது? ஐயோ ஒன்றும் இல்லை, நீங்கள் கெட்ட பேச்சை பேசாமல் நல்ல பேச்சை பேசுகிறதே சுவிசேஷம்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதே வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், சுவிசேஷத்தை பிரசங்காமல் இருந்தால் ஐயோ இல்லையா? அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா எனக்கு நன்மை, பிரசங்கிக்கலனா ஐயோ. அப்போ நியாயப்பிரமான சட்டத்திட்டங்களை பிரசங்கம் பண்ணா ஐயோ. புரியுதுங்களா? அப்போ சுவிசேஷம் என்னங்க? சிம்பிளுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நல்ல நிலைக்கு வருவீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அவருடைய தயவு உங்களை தாங்கும், அவரால் நீங்கள் மேலே வருவீங்க வாழ்க்கையில். இது தாங்க நற்செய்தி, வேறு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு, உங்கள் மேலே ஒரு ஆவி இருக்குது, ஏதோ ஒரு அசுத்த ஆவி இருக்குதுன்னு நினைக்கிறேன்,
நான் வந்து உங்க வீட்டில் வந்து கட்டை உடைக்கிறேன். அது கட்டை வந்து இவர் வந்து கட்டை போய் உடைக்கிறாராம். இவர் என்ன பண்ணுவார்னா இன்னும் கொஞ்சம் பயத்தை பீதியை கிளப்பிட்டு வந்துருவார். ஏனோ ஏடல் கொண்டல சாமி வந்து உங்க தலை மேல உட்காந்துக்கிட்டு இருக்கு, கொண்ட மேல உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன கதை? இது சுவிசேஷம் துப்புரவானது. ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர், உங்களை நல்லா வச்சுப்பார் வாழ்க்கையில், அவரை நம்புங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க எல்லாருக்கும் சொல்லலாமே, இதை எங்க வேணா சொல்லலாமே. இந்த வார்த்தையை கேட்பதற்கு இந்த உலகமே கை கட்டி காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல செய்தி வருமா? டிவி நியூஸ் திருப்பினாலே கட்ட செய்தி தான், நியூஸ் பேப்பரை திருப்பினாலே கட்ட செய்தி தான், எங்க திருப்பினாலும் கட்ட செய்தி தான். அவ்வளவுதான் திவாலாவ போகுது, அவ்வளவுதான் உலகம் அழிய போகுது, அவ்வளவுதான் நஷ்டம் வரப்போகுது, இதுதானே செய்தி வந்துகிட்டு இருக்கு. மனுஷன் என்ன கேட்கிறான்? நான் நல்லா இருக்கிறதுக்கு வேணாச்சும் ஒரு நல்ல வார்த்தை சொல்வானா? எத்தனை பேர் சொல்றீங்க, மனிதன் நன்றாக இருப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நல்லவர். அவருடைய அற்புதமான அன்பு ஒவ்வொரு மனுஷனையும் நேசிக்கிறது, அதை அழைப்பது, அதை சொல்லுவது தான் சுவிசேஷம். அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதை சொல்லலைனாதான் எனக்கு ஐயோ. எத்தனை பேர் சொல்றீங்க, நல்ல வார்த்தை பேசுங்க. நாலு பேரை சந்திக்கிறீங்களா, நாலு வீட்டுக்கு போறீங்களா, நல்ல வார்த்தையை பேசுங்க. வீட்டில் கணவன் மனைவி நல்ல வார்த்தையை பேசுங்க. நான் சொல்றேன், அதுதாங்க நற்செய்தி. அல்லேலூயா. நல்ல செய்தி, வாய் திறந்து சொல்லுங்க, நல்ல செய்தி. பவுல் சொல்றார், கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாமல் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. கெட்ட வார்த்தை என்னது? இந்த பச்சை பச்சையா பேசிக்கிறேன், இந்த குடிக்காரங்களாம் பேசிக்கிறேன், அதுவா? இல்ல, ஒருத்தர் நீங்க பேசுறத கேட்டா அவருக்குள்ள பக்தி வரணும், நீங்க பேசுறத கேட்டா ஒருத்தருக்குள்ள சந்தோஷம் வரணும், நீங்க பேசுறத ஒருத்தர் கேட்டா ஆனந்தம் அடையணும், நீங்க பேசுறத ஒருத்தர் கேட்டா பயந்து ஓடக்கூடாது. நீங்க பேசுறத ஒருத்தர் கேட்ட உடனே அந்த இயேசுதான் எனக்கு வேணுங்க, இவ்வளவு நல்ல ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க பேசுறத மறுபடியும் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வாஞ்சி உண்டாகணும். எத்தனை பேர் சொல்றீங்க, அதுதான் நல்ல வார்த்தை. தெரியுமா உங்களுக்கு, இது மாதிரி அவங்கள பத்தி கேள்விப்பட்டனே, நீ கேள்விப்படலையா? என்ன பிரதர், நீ கேள்விப்படலையா? சிஸ்டர், நீ கேள்விப்படலையா? அவங்க அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே, இதுதான் கெட்ட பேச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தீர்மானிக்கிறேன் வாழ்க்கையில நல்ல வார்த்தை நான் பேச போறேன். நான் யாரை பத்தியும் பேச அழைக்கப்படலை, என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த பரிசுத்தமாகிய தேவகுமார் நான் இயேசுவை பத்தி நான் பேச போறேன், தியாகத்தை பத்தி பேச போறேன், தயாளத்தை பத்தி பேச போறேன், சுவிசேஷத்தை பத்தி பேச போறேன். அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா.